5000 வருட பழமையான ஆயுர்வேத பொருட்களுடன் ப்ரோகானிக் பிளஸ் இப்பொழுது அமேசான் பிளிப்கார்ட் ஸ்பென்சர் அண்ட் பிவேராமால் மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். ஃபார் டீடைல்ஸ் கால் 8925025116. உலக தமிழர்கள் அனைவருக்கும் டோக்கியோ 24/7 யூடியூப் காணொலிக்காக நான் உங்களை வரவேற்கின்றேன். நேயர்களே, இன்று பிபி டிவியினுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கின்றேன். இசை ஞானி இளையராஜா யார்? இளையராஜாவுடைய பின்னணி என்ன? இளையராஜாவினுடைய ஜாதி என்ன? இளையராஜாவுடைய மதம் என்ன? இதெல்லாம் எந்த மனுஷனுக்கும் தேவையில்லாத விஷயம். அவன் ஒரு கலைஞர். இளையராஜா ஒரு மகத்தான கலைஞர், ரைட்? இன்னைக்கு நேற்றிலிருந்து நாம் வாட்ஸ்அப் எடுத்து பாருங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரியான வலைத்தள பக்கங்களை எடுத்து பார்த்தா இளையராஜா படமாக வருது முகநூல்களில். என்னடா இளையராஜா படமாக வருது, இளையராஜா யார்? அவர் ஒரு மகத்தான கலைஞர், தமிழிசைக்கு ஒரு தனி வடிவத்தை கொடுத்தவர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 1974களுக்கு பின்பு தமிழிசை உலகம், சினிமா உலகம் தடுமாறிய காலத்தில் அனைவரும் சோலை போன்ற படங்களுக்கு பின்னால் ஹிந்தி இசை நோக்கி செல்கிற ஒரு காலத்தில் அன்று அறியப்பட்ட ஒரு மகத்தான பிறவி கலைஞன்தான். பண்ணைபுரத்தில் வந்த ஒரு கருப்பு நிறமான, உயரம் கம்மியான ஒரு தமிழனுக்குரிய உருவம்தான் இளையராஜா. இந்த ராஜாவினுடைய முத்துக்கள் அப்படின்னு 1980களில் ஒரு மகத்தான இசையை தமிழ் வடிவில் அவர்களுடைய குருதியோடு, நாளத்தோடு, பண்பாட்டோடு, கலாச்சாரத்தோடு ஒரு படங்களை இயக்கினவன் இளையராஜா. படங்களை இசை அமைத்தது இளையராஜா. அப்போது ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி எல்லோருக்கும் இளையராஜாவை ரொம்ப பிடிக்கிற காரணம், தனிப்பட்ட முறையில் அவர் மீது பல குறைகள் இருந்தாலும் சற்றுன்னு கோபப்படுவார், வெடுக்கன்னு மேடைகளில் பேசிவிடுவார், அப்படியெல்லாம் அவர் மீது சில குறைகள் உண்டாலும் அதை தாண்டிய இசையில் சங்கமித்தவர்கள் பலர். வர்ணம் தாண்டி, மதம் தாண்டி, நிறம் தாண்டி, மொழி தாண்டி. ஆகவே தான் இளையராஜாவினுடைய முள்ளும் மலரும், 16 வயதினிலே கிழக்கை போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, வைதேகி காத்திருந்தால், இது மாதிரி பழைய படம், பொண்ணு ஊருக்கு புதுசு இல்லையா, ரோசாப்பு ரவிக்கை காரி, இப்படி எத்தனையோ படங்கள் இன்றைக்கி அவருடைய பாடல்கள் கேட்க 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 அப்படியே மனசில் ரிங்கார். முந்தானை முடிச்சு, பயணங்கள் முடிவதில்லை, உதய கீதம், எத்தனை படம் சொல்லி மாளாது, தளபதி, அதுக்கு பின்னால் வந்து 90களுக்கு அப்புறம் எஜமான் படம், எத்தனை படங்கள் அவ்வளவும் அந்த குருதியோடு, ஒரு நாணத்தோடு, நான் அந்த இரத்த நாளங்களோடு அப்படி கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு படைப்பாளன் இளையராஜா. அதாவது ஒரு கலைஞர், இசை கலைஞர். இசை பாடல்களையும் தாண்டி அந்த படத்தினுடைய பின்னணி கிழக்கு சீமையிலே படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசை. ஆனால் அந்த இசையிலும் கூட, எந்த ஒரு இசையிலும் கிராமத்து இசையில் இளையராஜாவின் சாயல் இருக்கணும் அப்படிங்கிறது அப்படி ஒரு. ஆனால் அப்படி பாராட்டப்பட்டவன் நேயத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். என்ன தெரியுமா? அதுதான் இப்போ பேச போகிறோம். இளையராஜா சொல்லிய தவறான அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது தான் பலர் வைக்கிறாங்க. அது தவறான வார்த்தையா சரியான வார்த்தையாங்கிறது நாம் சொல்லக்கூடாது. மக்களின் பார்வைக்கு ஒரு செய்தியின் பால் ஒரு செய்தியாளனாக எனது பார்வையை நான் வைக்கிறேன். அம்பேத்கார் இன்று உயிரோடு இருந்தார், இளையராஜா அப்படி போடுங்க, இளையராஜா கூறுகிறார், அம்பேத்கார் இன்று உயிரோடு இருந்திருந்தார் மோடியை உளமாற பாராட்டியிருப்பார், மோடியின் திட்டங்களை மனதார ஏற்றிருப்பார் அப்படிங்கிறதான் அந்த கண்டென்ட். சுருக்கமாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நான் கொஞ்சம் என்னுடைய பாணியில் உங்களுக்கு சொல்கிறேன். அம்பேத்கார் இருந்திருந்தால் மோடியை பாராட்டியிருப்பார் அப்படிங்கிறது இளையராஜா சொன்னார். இப்போ இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, அம்பேத்கர் யார், மோடி யார், இளையராஜா யார்? அட உடுப்பா, ஒரு இசைக்கலைஞன் ஏதாவது சொல்லிட்டு போகிறார் அப்படிங்கிறதல்ல. பண்பாட்டு ரீதியாக, கலாச்சார ரீதியாக இதற்கு பலவேறு அர்த்தங்கள் சமூக வலைதளங்களிலே கொடுக்கப்படுகின்றன.
சில விஷயங்களில் நாம் உடைத்து பேச வேண்டியிருக்கின்றது. உள்ளத்தாலும் மனதாலும் நாம் வெறுக்கின்ற சாதி, மத வெறி, இன வெறி இவையெல்லாம் நமக்கு கிட்டத்திலே ஆகாது. அது ஒரு நச்சு கருத்துக்கள், ரொம்பவே வெறுப்பு. கொள்கை பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எல்லோரும் ஒன்று தான்ப்பா. நான் நீ வணங்குற மாதிரி நான் சாமி கும்பிட மாட்டேன், நான் இப்படி வணங்குறேன் போயிட்டு போ. நீ வணங்குற மாதிரி நான் தொழ மாட்டேன், நான் இப்படி தான் சாமி கும்பிடுவேன் போயிட்டு போ. நான் இப்போ ரெண்டு பேரும் நடக்கிற மாதிரி மூணாவது செய்வேன் போயிட்டு போயா. இல்லை என்ன இருக்குது, நாம் மூணு பேரும் ஒன்று தானே சொல்கிற, புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் சொல்கிறான் மூணு நண்பர்கள் இருக்காய்யா, ஏ நான் நீ சொல்கிற மாதிரி நான் சாமி கும்பிட மாட்டேன், இப்போ என்னப்பா பண்ண போறா, நான் இப்படி பண்ணுறேன் பண்ணிட்டு போ. இப்போ நீ செய்கிற மாதிரி நான் தொழ மாட்டேன், அப்போ நான் இப்படி பண்ணுறேன். அது ரெண்டு பேரும் செய்கிற மாதிரி மூணான பேரும் செய், மூணு பேரும் போ, மூணு எல்லைக்கு போ. ஒரு மாதிரி சாமியை கும்பிடு, ஒரு ஒருத்த மாதிரி தொழுகு, ஒருத்தன் வேறு மாதிரி வச்சுக்கோ. வேலையை முடிச்சுட்டு மூணு பேரும் அண்ணன் தம்பியாக உட்காந்து வேலையை பாரு. இங்கே என்ன ஜாதியில் வேண்டியிருக்கு உனக்கு, இங்கே என்ன மொழி வேண்டியிருக்கு உனக்கு, புரியலடா எனக்கு ரொம்ப ஆத்திரமாக இருக்குயா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அதுக்காக ஒருத்தன் சொன்னால் ஒருத்தனுடைய கொள்கையை நீ கூட வேணாம். சரி, இந்த டாப்பிக்கை விட்டு நான் டாப்பிக்கு வாரேன். இளையராஜா சொன்னால் அம்பேத்கரும் மோடியும் ஒன்றா அப்படின்ட்டு கேட்க போகிறார். அம்பேத்கர் மோடியை பாராட்டியிருப்பார் அப்படிங்கிற வார்த்தை நேற்று துவந்து துவச்சிட்டாங்க. 98% கருத்துக்கள் இளையராஜாவை கண்ணா பிள்ளைன்னு அந்த இசைக்கு மேலே உள்ள அந்த மரியாதையே அவரை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருச்சு. என்னென்னா, ஒரு புக்குக்கு இளையராஜாவுக்கு முன்னுரை எழுத சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனத்தின் பேர் எனக்கு மறந்துட்டு. சரி, அது தப்பு இல்லை. அது ஹிந்துத்துவா சனாதன ஆதரவான புத்தகமாக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்னுடைய புத்தகமாக இருக்கலாம், அல்லது அவர்கள் பல வடிவத்தில் பல ரூபங்களில் பயணிப்பார்கள் அப்படின்லாம் சொல்லுவார். இன்னைக்கு கூட தொல் திருமாவளவன் இளையராஜாவினுடைய இதை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். தலித் அமைப்புகள் விமர்சனம் செய்திருக்கின்றது. அந்த விமர்சனம் இளையராஜாவின் மீது அல்ல, இளையராஜா சொல்லி அந்த கருத்தின் மீது. ஆனால் ஒரு கருத்தை சொல்லும்போது நாம் எப்பவுமே ஒரு ஒற்றை பார்வையை பார்க்கக்கூடாது. ஆயிரம் விஷயத்தில் மோடி விமர்சிக்கப்படலாம், ஒரு விஷயத்தில் மோடி சிறப்பாகராக இருக்கலாம். ஆயிரம் விஷயத்தில் ராகுல் காந்தி விமர்சிக்கப்படலாம், மற்றொரு விடயத்தில் நல்லதாக இருக்கலாம். ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இப்படி எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கின்றது. அதை தாண்டி அந்த பெர்செப்ஷனை நம்ம பார்க்கணும். ஒரு செய்தியாளனா பிஜேபி எதுக்குறதையே சிலவங்களுக்கு நோக்கமாக இருக்கும், அதல்ல. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்கள் பிஜேபியே ஆதரவு கொடுக்குற அளவுக்கு ஒரு சம்பவம் இல்லை. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. சரி, அம்பேத்கர் கதைக்கு வருவோம். அம்பேத்கரை புகழாரம் சூட்டாத நாட்கள் இல்லை. இந்து மதத்தை சார்ந்த ஆர்எஸ்எஸும் அம்பேத்கரை புகழுது, தொல் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளும் அம்பேத்கரை புகழ்கின்றது, ஏனைய கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அம்பேத்கரை புகழ்கிறார்கள், பௌத்த மதவாதிகளும் அம்பேத்கரை புகழ்கிறார்கள், திராவிட இயக்கத்தின் பெரியாரிய சிந்தனைவாதிகளும் கூட அம்பேத்கரை புகழ்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர் முன்னெடுத்த ஒரு கருத்து தான். அம்பேத்கர் வந்து சாதாரணமான மனிதர் அல்லப்பா. அவருடைய படிப்பு ஃபாரட்லா வாங்கினது, அமெரிக்காவில் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்கள், எல்லா சமூக தலைவர்களும் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். அம்பேத்கரினுடைய ஒற்றை வரிகளை பாருங்கள், எல்லா சமூக தலைவர்களும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சமூகங்களுக்கான விடுதலை கிடைத்து விட்டதென்று. ஆனால் நான் தூங்காமலே இருந்து கொண்டிருக்கின்றேன், எங்கள் சமூகத்தை சார்ந்தவன் எப்போது அமைதியாக தூங்குவான் என்பதற்காக. இப்படிப்பட்ட வரிகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். சாப்பாடு கிடையாது அவனுக்கு, இந்த தலைவனுக்கு, மகத்தான தலைவனுக்கு சாப்பாடு இல்லை. தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்கலை. ஏன், நீ ஒரு மகர் சமூகத்தை சார்ந்தவன். எவ்வளவு கொடுமை இருந்திருக்கு இந்த தேசத்தில். 900களுக்கு பின்பு 1929 அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் பிரகடனம், இந்த புரோக்ளமேஷன், சமாஜி என்று சொல்லக்கூடிய சமூக சமாஜுக்கான விடுதலை இயக்கத்தை அன்று தந்தை பெரியார் அவர்கள் விடுதலை குடியரசில் பெரிதாக வந்தது குடியரசு பத்திரிகையில். அப்போ அம்பேத்கரும் பெரியாரும் ஒருங்கிணைந்த கருத்தில் இருந்தாங்க. அம்பேத்கர் சாதி விடுதலை ஒன்றுதான் மக்களினுடைய உணர்வுகள்,
இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திட்டத்தில் அம்பேத்கரினுடைய பார்வை இணைலிவுக்கு எதிராக இருந்தது. இந்த சமூகம் எத்தனை கேவலப்படுத்தப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு 2022 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன். செவ்வாய் கிரகத்திற்கு ஆட்களெல்லாம் அனுப்பியாச்சு, அப்படியெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலங்கள் அனுப்பப்பட்டது. உலகத்தினுடைய அரசியல் போர்க்களம், சினிமா, தொலைத்தொடர்புகள், வணிகம், விஞ்ஞானம் அனைத்தும் ஒரு சின்ன புள்ளியிலே கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிற அளவுக்கு வளர்ந்து போனது. 1900களில் இன்று 122 ஆண்டுகளுக்கு முன்பு எதுவும் இல்லாத ஒரு தேசம் இது. வறுமையை வாழ்விடமாக கொண்ட தேசம், அடிமைத்தனத்தை தனக்கு உறுதியாக்கி கொண்ட தேசம். இந்த தேசத்தை அந்நியரிடத்திலிருந்து போராடுவதற்கு அண்ணலார், காந்தியடிகள் போன்றவர்கள் மகத்தான விடுதலைக்கு முன்னெடுக்கின்ற போது, அந்த விடுதலையில் ஒரு கல்வியாளனாக இந்திய தேசத்தினுடைய விடுதலையை மட்டுமல்லாமல் தன் சமூகத்திற்கான விடுதலையை முன்னெடுத்த மகத்தான தலைவர் அண்ணல் அம்பேத்கர். அது தன் சமூகம் அல்ல, அம்பேத்கர் அப்படி தான் பார்க்கணும், மனித சமூகத்திற்கான விளிம்பங்களுக்கான போராளி. ஒரு சமூகம் பிறப்பால் அவன் தாழ்ந்தவன், பிறப்பால் அவன் உயர்ந்தவன், பிறப்பால் அவன் ஒதுக்கி வைக்கப்பட்டவன், பிறப்பால் அவன் இன்ன தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வர்ணாசிரமம் மக்களை கூறு போட்டிருக்கிறது. அம்பேத்கர் எதிர்க்கிறார் பிராமணியத்தை. அம்பேத்கர் யாரை எதிர்க்கிறார்? பிராமணியத்தை. பிராமணர்கள் எதிர்க்கல, அது பிராமணர்கள் என்றுள்ள ஒரு தனி மனிதர்களை மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கு பாருங்க, அது ஒரு பெரும் மனித விரோதம். எந்த ஒரு சமூகத்துக்கு எதிராக எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வைப்பதை நான் வெறுக்கின்றேன். இதுதான் முக்கியமான விஷயம், நான் வெறுக்கின்றேன் என்பது தான் அம்பேத்கருடைய புள்ளி. ஒரு சமூகம் பெண்கள் கையிலே தொடப்பத்தை தூக்கி கொண்டு மலம் அள்ளுகின்ற வாளியை தூக்கி கொண்டு அன்றைய உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரத்தில் அனைத்து சமூகங்களுக்காக குறிப்பாக அவர்களுடைய கழிப்பிடங்களை சுத்தம் செய்கிற கொடுமை, நாய்களை விட கேவலமாக நடத்தப்பட்ட கொடுமை, தண்ணீர் கேட்டு தண்ணீர் கிடைக்காமல் கலங்கி போன சாக்கடைகளை போன்று இல்லையா, கசப்பு நிக்க ஓர்ப்பு நிலமாக புழுக்களும் புற்களும் இருந்த ஒரு குளத்தில் பசி தாகத்தை தீர்த்து கொண்ட பல 100 கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தலித்துகள் ஒடுக்கப்பட்ட அந்த நாளில் தண்ணீர் கிடைக்காமல் அண்ணலார் அம்பேத்கர் அவர்கள் அந்த தண்ணி அள்ளி குடிக்கிறார். மனிதர் எந்த அளவுக்கு இந்த சாதி அவரை இவ்வளவு பெரிய ஆற்றாண்மைக்கு உள்ளாக்கி இருக்குது கொஞ்சம் எண்ணி பாருங்க. இன்றும் கூட மகர்கள் போராடுகின்றார்கள், இன்றும் கூட தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும், பீகாரை எடுத்துக்கொண்டாலும், ஜார்க்கண்டை எடுத்துக்கொண்டாலும், யூபி எடுத்துக்கொண்டாலும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஒரிசா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு என்று இல்லாமல் எல்லா இடங்களிலும் தலித்துகள் கேவலப்படுத்தப்படுகின்றார்கள். இரட்டை ஒரு 2ஆம் தர குடிமக்களை விட கேவலமாக நடத்தப்படுகின்றதற்கு இன்னும் விடுதலை வரல. அம்பேத்கர் போராடினார். இந்த போராட்டத்திற்கான விடிவு என்னன்னு சிந்திக்கிறார். இந்து மதத்திலிருந்து சாதிய சனாதத்தை சனாதனத்தை கருவறுப்பது ஒன்றுதான் வழி அப்படிங்கிறத யோசிக்கிறார். இந்து மதம் எப்படி அது? அது ஒரு பிராமணிய கட்டமைப்பு. அதை புரிந்து கொண்டால் நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம். இந்து என்றால் என்ன? இன்றைக்கு இந்துத்துவ அரசியல் தலைவர்கள் இந்து என்றால் ஒரு மதமாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள். ஆனால் இந்து என்கின்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியது யார் என்றால் அரபுகள் தான். டாம்ரீட் என்று பழம்பொழிக்கு புலி என்று சொல்லக்கூடிய வகைகளுக்கு ஹிந்துஸ்தான் பேரித்தம்பலம் என்றுதான் அதற்கு சொல்வார்கள். ஹிந்து, த லேண்ட் ஆஃப் ஹிந்து, ஹிந்துஸ்தான், ஹிந்து மலை, ஹிந்து குஷ் மலை, அதை ஒட்டி அந்த கலாச்சாரத்தோடு அந்த மலையிடுக்குகளின் கீழ் பள்ளத்தாக்குகளில் வாழ்பவர்கள் ஹிந்துக்கள்.
whether they may be Muslims, Christians, or Hindu, or Dalit, யாராவும் இருக்கலாம். ஆனால் இந்த பள்ளத்தாக்கில் வாழ்பவர்கள் இந்துக்கள், சென்னையிலே வாழ்பவர்கள் சென்னை வாசிகள், அப்படி சொல்லுவோம் இல்லை, பீகாரிகள் பீகாரில் இருப்பவங்க அந்த மக்கள், அப்படி ராஜஸ்தானிகள்னு சொல்வதே மாதிரி ஹிந்துஸ்தானில் வாழ்பவர்கள் இந்துக்கள். அது முஸ்லீம் என்பது அவருடைய நம்பிக்கை, கிறிஸ்தவர்கள் என்பது அவருடைய நம்பிக்கை. ஆனால் இதை இந்த சனாதனவாதிகள் பயன்படுத்தி கொண்டது தான் பெரும் கொடுமை, நீங்கள் எல்லாம் இந்துக்கள். அப்போ அம்பேத்கர் என்ன சொல்றாரு, சனாதன கட்டமைப்பு நெற்றியிலிருந்து வந்தவர்களை பிராமணர்கள் என்றும் வைசியர்கள் என்றும் சத்திரியர்கள் என்றும் தொப்புளிலிருந்து வந்தவர்களுக்கு கீழ் சூத்திரர்கள் என்றும் பஞ்சமாதவர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த ஹிந்து சனாதனவாதத்தை எதிர்த்து போராடுகிறார். எத்தனை காலத்துக்கு அடிமைப்படுத்தப்படுவது, அப்பப்பா குஜராத்தில் 1935களில் கவிதா என்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூலில் என் பிள்ளையை படிக்க வையா அப்படின்ட்டு கேட்குறான். அவனை அங்குள்ள தலித்துன்னு அடையாளப்படுத்தினான், ஹரிஜன் என்று சொன்னான். அது காந்தி சொன்னார், ஹரிஜன் என்று சொன்னால் அவன் தலித்து மட்டும்தான் ஹரிஜனா, மற்றவனெல்லாம் ஹரிஜன் இல்லையா, அனைவரும் ஹரிஜன் தான், கடவுளின் பிள்ளைகள் இல்லாமல் மற்றவனெலாம் வேறவனோட பிள்ளையா சாத்தானுடைய பிள்ளையா, அது ஏதோ அவர் சொன்னார், அதை விட்டுருங்க, அந்த கொள்கையிலே அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ என் பிள்ளையை படிக்க வையின்னு கேட்டான். அப்போது சூத்திரர்கள் வேதத்தை படித்தால் அவர்களுடைய காதுகளில் செம்பை உருக்கி ஊத்த வேண்டும் என்ற கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிராமணத்துவம் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். விளைவு பெரும் கலவரம் நடக்கின்றது, பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1935களில் சாதி மறுப்புக்கு எதிராக மகாராஷ்டிரத்தில் 1929 அண்ணலார் அம்பேத்கர் அவர்கள் பெரும் பிரகடனத்தை இந்திய ஒன்றிய தேசியத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் சொல்கின்றார், மக்களே நீங்கள் அனைவரும் ஒன்றிணையுங்கள். 47களுக்கு பின்பும் அவரது போராட்டம் தொடர்கின்றது. இத்தனை ஆண்டுகளாக போராடி அயல் நாடுகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களினுடைய வாழ்வியல் நிறைவுகளை அந்த நிலப்பிரபுனுடைய ஆதிக்கத்தில் ஒடுக்கப்பட்டவர்களை அமெரிக்காவிற்கு சென்று அங்கு இருக்கிற கருப்பின லத்தீன் அமெரிக்க ஐரோப்பிய சமூகங்களுக்கிடையான மிகப்பெரிய டிஸ்பாரிட்டி எல்லாம் ஆய்வு செய்கின்றான் இந்த மகத்தான தலைவன். கடைசியில் இனி இந்தியாவில் நமக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறத உறுதியாக முடிவு செஞ்சிட்டார் அண்ணலார் அம்பேத்கர் அவர்கள். முடிவு செய்து இனி என்ன இதுக்கு வழி அப்படின்னா, நான் மதமாறப் போகின்றேன் என்று அறிவிக்கின்றார். எந்த மதத்திலிருந்து, சனாதன மதத்திலிருந்து நான் மதமாறப் போகின்றேன். ரொம்ப கவனிங்க, ஹிந்து மதம் என்று ஒன்று இல்லை. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஹிந்து என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலித்து சமயம், அதற்கு கீழே இருக்கிற தலித்துகளால் ஒடுக்கப்படுகின்ற ஒரு சமூகங்களும் இருக்குது. இந்த குதிரை வண்ணார் போன்றவர்கள், அருந்ததி போன்றவர்கள், சக்கிலிகளாகவும் கூட அவர்கள் கீழே கேவலப்படுத்தப்படுறாங்க. அவர்களை ஒடுக்குவது யார், இந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தாலே ஒடுக்கப்படுகிறவர். இவ்வளோ ஜாதி இருக்குது இன்றைக்கும், 2022 மே மாதம் எவ்வளோ பெரிய கொடுமை, அந்த சாதியை பாருங்கள் ஐயா, இவ்வளோ பெரிய கொடுமை எடுத்து 120 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த சின்ன குழந்தையிலேருந்து அவர் போராடி போராடி அவருக்காக விடுதலை வைத்து இனி இந்த சனாதனத்திலிருந்து வெளியே வந்தால் தான் முடியும். இந்து மதத்திலிருந்து இல்லை, சனாதன மதம், நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன், இந்து மதத்திலிருந்து இல்லை, சனாதன மதம். இந்த சனாதனம் என்னவென்றால், ஒரு மனிதன் பிறப்பால் அவன் உயர்ந்தவனாகவும், ஒரு மனிதன் பிறப்பால் தாழ்ந்தவனாகவும், ஒரு மனிதன் பிறப்பால் மைய நிலை அடைந்தவனாகவும், அவனை சித்திகிற போர்ட்ரேட் செய்வது, அவனை வசியப்படுத்துவது, அவனுக்கு வகைப்படுத்துதல் முறைதான் இந்த சனாதனம். உலகத்தில் விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள், ஆணும் பெண்ணும் இணைந்து கலவி புரிந்து அதன் மூலமாக விந்தணுக்கள் ஊஜினிசிஸில் சென்று கருமுட்டையை சூழ்கொண்டு அது குழந்தை பிறக்கின்றது, அது தாய் தந்தையர்களைப் போன்ற அடையாளத்தோடு குணாதிசயங்களோடு பிறக்கின்றது. இதுதான் அனைத்து சமூகங்களுக்கும் உள்ளது.
இங்கே சாதி இருக்கிறது தோழர்களே, எண்ணி பாருங்கள். அப்போ பிறப்பால் ஒருவன் பிராமணராகவும் சத்திரியனாகவும் வைசியனாகவும் சூத்திரனாகவும் பஞ்சாமகனாகவும் பிறக்கின்ற இந்த சனாதன கொள்கைக்கு எதிராக போராடிய அம்பேத்காரை இளையராஜா அவர்கள் பிரதமர் மோடியோடு ஒப்பிடுகின்றார். இங்கே நாம் ஒரு கருத்தை பார்ப்போம். பிரதமர் மோடி அவர்களை நான் மதிக்கின்றேன். ஒரு தேசத்தினுடைய எலெக்டட் பாடி, எல்லோருக்குமான தலைவர். இந்துக்கள், முஸ்லிம்கள், ஜெயினர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள் என எல்லோருக்குமான தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது நாட்டின் பிரதமர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை காக்க வேண்டிய பிரதமர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி ஜனநாயக மாண்புகளை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஒரு மகத்தான இடத்திலே பயணிக்கக்கூடியவர் நம்முடைய பிரதமர் அவர்கள். அவருக்கு எங்களுக்கு வி வுட் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பெர்செப்ஷன். முன்னெடுப்புகளில், பார்வைகளில் ஒரு அரசியல் கட்சியாக மோடி அவர்களோடு நாங்கள் வேறுபடலாம். இங்கே நாம் அந்த வேறுபாட்டை எல்லாம் தூக்கி வைத்து மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களை இசை மாமேதை, இசை ஞானி கூறுவது ஏற்றுதா? நான் ஏற்கனவே சொன்னேன், கொஞ்சம் தான் சொன்னேன். அம்பேத்கரை பற்றி பேசினா ஒரு 50 நாள் பேசலாம். ஒரே டாப்பிக்கை சும்மா பிளேஸ் அவங்க டச் பண்ணியிருக்கேன். அப்போ இப்படிப்பட்ட மோடி யார்? மோடி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ளவர், ஆனாலும் தலித்துகளை ஆதிக்கம் நிறைந்த குஜராத்தில் இருந்து வருகின்றார். மோடி பிறப்பால் ஒரு இந்திய சமூகம், ஒரு குஜராத்தி சமூகம். அவருடைய வளர்ப்பால், அவருடைய குணாதிசயத்தால் அவர் சனாதன கொள்கை ஏற்றுக்கொண்டவர். அண்ணலார் அம்பேத்கர் சனாதன கொள்கைக்கு எதிராக போராடினார். சனாதனம்தான் இந்தியாவை ஆள்கொண்டும் என்று புத்த மதத்தை சார்கின்றார். தான் மரணிக்கம் போகுவதற்கு 7 வாரங்களுக்கு முன்னால் பௌத்த மதத்தை தாண்டுகின்றார். ஒருவேளை அம்பேத்கர் அவர்கள் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ இந்த உலகத்தில் ஜீவித்திருந்தால் இந்திய அரசியல் சூழல், இந்திய அரசியல் முற்றிலுமாக மாறுபட்டிருக்கும் என்பதை பலர் எழுதுகின்ற போது, ஏனென்றால் சனாதனத்துக்கு எதிரான அவரது போர், சாதிவாதத்துக்கு எதிரான அவர் போர் இந்தியாவில் தலித்துகளை பெரும்பான்மையாக இந்து மதத்திலிருந்து, இந்து மதம் என்றால் சனாதன மதத்திலிருந்து வெளியேற்றிவிடும் என்பதுதான் அரசியல் நோக்கர்களின் புரிதலாக இருக்கின்றது. அப்போ அப்படிப்பட்ட மோடி அவர்கள் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்ற ஒரு அமைப்பை சேர்ந்திருக்கிறார். அவர் வெளியாக சொல்லுகிறார், ஐ ஆம் எ ஹிந்து நேஷனலிஸ்ட், ஐ மச் ப்ரவுட் அபவுட் தட், நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். மோடி என்ன சொல்கின்றார்? ஓப்பனாக சொல்கிறார், நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன், நான் ஒரு இந்து தேசியவாதி என்று என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி எடுக்கின்றார். 1989களில் பாபரி மசீத் இடிப்பின் காலகட்டத்தில் அத்வானியோடு பயணிக்கின்ற ஒரு சனாதன தலைவர். 2002 குஜராத்தில் நடந்த பெரும் வன்முறையின் பால் அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்படாத நிலையிலும் அன்று அவர் மாநில முதல்வராக இருக்கின்றார். 2014 இந்திய தேசிய ஒன்றியத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருக்கின்றார். இன்றும் சனாதன மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றுபவர். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய செயல்பாட்டில் ஆர்எஸ்எஸ் எதை கட்டளையிடுகின்றோ அதை சாதிக்க துடிக்கின்றவர். இப்படிப்பட்ட ஒருவருக்கும் இந்த சாதி இன இழிவுக்கு எதிராக போராடிய அம்பேத்கருக்கும் எப்படி ஒரு ஒற்றுமை இருக்கிறது எனக்கு புரியவில்லை. இளையராஜா போன்ற இசைக்கலைஞன் எப்படி இதை சொன்னார்? ஒன்று, அம்பேத்கர் இந்துத்துவாவாதிகளால் நிர்ணயிக்கப்பட்ட சனாதனத்தை கட்டமைப்பது இணையிழிவாகும், நான் இதை விட்டு வெளியேறுகின்றேன் என்று வெளியேறி பௌத்த மதத்தை சேர்ந்து விட்டார். பெரியாரோடு அவர் பயணிக்கின்றார். தென்னிந்தியாவிலே மிகப்பெரும் போராட்டத்தை முன்னெடுத்த தந்தை பெரியாரோடு கொள்கையில் அவர் இணைகின்றார். இவர்களும் இணைகின்றார்கள். பறையரெண்டும் பள்ளரெண்டும் ஒடுக்கப்பட்ட, அடக்கி நொறுக்கப்பட்ட, கேவலப்பட்ட சமூகமாக அடையாளப்படுத்த மக்களின் விளிம்புக்கும் போராடுகின்றார். ஆனால் ஆர்எஸ்எஸ் என்பது அது ஒரு குறிப்பிட்ட கொள்கையை நிலைநிறுத்த பாடுபடுகின்றது. ஆனால் வெளிப்படையாக அவர்கள் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கின்றது? இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும், பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் வந்து விடுவார்கள், இந்தியாவை முகலாயர்களுடைய ஆட்சியும் பிரிட்டிஷ் ஆட்சியும் காலனி ஆதிக்கத்திற்கு மறுபடியும் உள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள், கலோனிக்கல் சிஸ்டத்துக்கு கொண்டு வரப்போகிறார்கள், அந்த கல்வி முறையை நீக்கி ஏற்கனவே வேதகால கல்வி முறையை கொண்டு வர வேண்டும், ரிக்வேதம், யசூர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் போன்ற கொள்கைகளை கொண்டு வர வேண்டும், நம்புங்கள், பரமாத்மாவை நம்புங்கள்,
மனிதர்கள் கட்டமைக்கப்பட்ட சாதியின் மூலம்தான் முன்னேற முடியும் என்றெல்லாம் அவர்கள் மறைபொருளாகவே சொல்லிக்கொள்கிறார்கள். உண்மையில் இந்து மதம் என்றால் என்ன சொல்ல வேண்டும்? இதே மோடி அவர்களோ ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகாவத் அவர்களை சொல்லியிருக்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? அனைவரும் இந்துக்கள், சாதி இல்லை, எல்லோருக்கும் மறுமணம், எல்லோரும் விதவை மனம், எல்லோருக்குமான இணக்க மனம், நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட பெண்களை முடித்துக் கொள்ளுங்கள் சொல்லாமல்லவா? ஒரு பிராமணர் ஒரு பறையர் சமூகத்து வீட்டிலிருந்து பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொள்ளலாம், அல்லது ஒரு பறையர் அல்லது ஒரு வேறொரு சமூகத்திலிருந்து கல்யாணம் திருமணம் செய்து கொள்ளலாம். அதுதானே அடையாளம், அதுதானே ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை இந்து மதம் சொல்லவில்லை. சனாதன மதம் என்ன சொல்கின்றது? பிறப்பால் சாதிதான் உயர்ந்தது. சனாதன மதம் சொல்கிறது பிறப்பால் வர்ணம்தான் உயர்ந்தது. சனாதன மதம் சொல்கிறது பிறப்பால் இணை, இதுதான் ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை கொண்டு வந்து நாங்கள் சொல்வது பிராமண மதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி என்றால் பிறப்பால் தலித் என்ற சமூகத்தின் பால் பறந்துவிட்ட இசை மேதை பண்ணைபுரத்து இளையராஜா அவர்கள், அவருடைய மூப்பாட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு இளையராஜா சிந்திச்சிருக்கணும். அம்பேத்கரை போன்றுதான் அவருடைய பாட்டிகிட்ட கேட்டாலும் அம்மாட்ட கேட்டாலும் இணைநீவுக்கு ஆதிக்க சாதிகளால் ஒடுக்கப்பட்டிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சு பேசியிருந்தா இளையராஜா அவர்களுக்கு வந்து இந்த விதமான விமர்சனங்கள் வந்திருக்காது. அவனுடைய இசையைத்தான் எல்லோரும் ரசித்தார்கள். இப்போ மீண்டும் சொல்கின்றேன், இந்த நிகழ்ச்சியின் பால் இறுதியாக சொல்கின்றேன், அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கான விடுதலைக்காக போராடினான். மகர் சமூகத்தில் அவர் பிறந்தாலும் கூட மக்களின் இணைநிலவுக்காக போராடினார். அவர் ஒரு போராளி. எல்லோருக்குமான உரிமை சமன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். எல்லோரும் மனிதராக நேசிக்கப்பட வேண்டும் என்றார். எல்லோரும் பொதுக்குளத்தில் குளிக்க வேண்டும், சமநீதியோடு வாழ வேண்டும், கல்வி வேலைவாய்ப்புகள் அனைத்தும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்றார். ஒரு சாதிக்கான போராளி அல்ல. ஆனால் இதே ஆர்எஸ்எஸ் இல்லை, இந்து மதம் வேறு, இந்து மதம் ஒரு சாதி ரீதியாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றது. இந்து மதத்திற்கு எதிரிகள் பௌத்தர்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள் அல்லாமல் இஸ்லாமியர்களை பிரகடனப்படுத்தும் கிறிஸ்தவர்களையும் சொல்கின்றது. அப்போ அந்த கட்டமைப்பு சனாதனம்தான், வேதம்தான், சமஸ்கிருதம்தான், இந்தி தான். இப்படி ஒரு கட்டமைப்பில் இருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த மூன்று திட்டங்கள், முத்தலாக் திட்டத்தை இளையராஜா புகழாரம் சூட்டுகிறார், ஒரு சாதாரண சிலிண்டர் கொடுத்தாராம், எல்லாரும் தான் கொடுக்குறாங்க எல்லா அரசியல் கட்சியிலும், இதையெல்லாம் சொல்லி அம்பேத்கர் பாராட்டியிருப்பாராம். சிலிண்டருக்கு மானியம் கொடுத்ததுனால அம்பேத்கர் பாராட்டியிருப்பார், ஜன்தன் யோஜனா கொடுத்திருந்த அம்பேத்கர் பாராட்டியிருப்பார், முத்தலாக் சட்டத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு விடுதலை என்று இளையராஜா சொல்லியிருக்கலாம். இளையராஜா ஒரு நெருக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார், ஒரு அடக்குமுறைக்கு அவர் உட்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது எங்கிருந்தோ நின்று எழுத வேண்டும் என்று அவருக்கு பணிக்கப்பட்டிருக்கலாம், எழுதியிருப்பார். வேறு உளப்பூர்வமாக எழுதவில்லை. இளையராஜாவினுடைய இந்த கருத்து அம்பேத்கரையும் மோடியும் எந்த விதத்திலும் இரு திருவுருவங்க தலைவர்கள், மோடி சனாதனத்தினுடைய கொள்கைகளை உள்வாங்கிய இந்து தேசியவாதி, அம்பேத்கர் முழுவதும் இந்து தேசியத்துக்கு எதிரான போராளி. நான் பிறந்தேன் இந்துவாக, நான் ஒருபோதும் இந்துவாக மரணிக்கப் போவதில்லை என்று சூளரை செய்து கொண்டு பௌத்த மதத்தை ஏற்று 7வது வாரத்தில் இறந்து போனான் இந்த தலைவன் வரலாறு சொல்கின்றது. ஆக தயவுசெய்து இளையராஜா அவர்களே வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எழுதுவது எப்படி இருக்கு திரும்ப? சிதறிப்போகின்ற சில்லு தேங்காய்களாக உங்களுடைய கருத்துக்கள் சிதறி போய்விட்டது. அர்த்தமற்று நீங்கள் மிக்ஸ் செய்து டப்பாங்குத்து போடுகின்ற வாடியங் கப்பக்கிழங்கு போன்று உங்கள் பாடல்கள் எப்படி அர்த்தமில்லாமல் போனதோ, அது ஒரு நகைச்சுவையாக பாடியதோ, அப்படி மோக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுடைய வார்த்தை அமைந்து விட்டது. தயவுசெய்து பேசும்போது கவனமாக பேசுங்கள். நீங்கள் அறிவிஜீவியாக இருக்கலாம், சரிகம பதனிசை மூலம் இசைகளை ஒன்றிணைத்து எல்லோரையும் ராகம் போட செய்த இளையராஜா அரசியல் வேறு, இசை வேறு, அரசியலுடைய கணிப்பு வேறு. தலைவர்களை ஒற்றுமைப்படுத்தும் போது வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள், சித்தாந்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சித்தாந்தத்தை தெரியாமல் மோடியும் அம்பேத்கர் அவர்களும் ஒன்றுதான் என்று சொன்னது உங்களுக்கு கருத்து புரிதல் இல்லை என்பதுதான் இந்த செய்தி. இதற்கான விளக்கத்தை அவர் எப்போது தரப்போகிறார் காத்திருப்போம் நாங்களும். இதுபோன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.